ஐங்கரன் நல்வாணி அருட்புறவன் சங்கரனும் சண்முகனும் நாரணனும் அம்பிகையும் சத்குருவும் துர்காவும் ஆவான் துணை. மதுரைக்கு ஆண்டாளும் திருப்பாவையும். மதுரைக்கு அருகில் உள்ள ஸ்ரீவில்லி புத்தூரில் வசித்து வந்த பெரியாழ்வார் எனப்படும் வைணவ சமயத்து ஆழ்வார்களில் ஒருவரான விஷ்ணு சித்தர் என்பவரின் மகள் ஆண்டாள். அவர் அங்குள்ள அரங்கநாதருக்கு மலர்கள் செய்து கொடுப்பதை தமது கடமையாக கொண்டிருந்தார். அவரது பூந்தோட்டத்தில் துளசி செடியில் அடியில் கிடந்த போது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டாள். ஆண்டாளில் திருப்பாவை என்பதை ஒரு நூலாக எழுதினாள். அதில் 30 பாசுரங்கள் அடங்கியிருந்தது. தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் எல்லா கோவில்களிலும் அதிகாலை சுமார் 4:30 மணிக்கே இப்பாடல்கள் ஒலிக்க தொடங்கிவிடும். கண்ணனின் உகந்த மார்கழி மாதம். கண்ணனே, நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் என்று கீதையில் கூறுகிறான். ஆண்டாள் இளம் வயதிலேயே கண்ணனிடம் மிகுந்த பக்தி கொண்டவள். பிற்காலத்தில் ஸ்ரீ ரங்கமன்னாரியே மணந்து கொண்டாள். இம்மாதத்தில் கன்னி பெண்கள் ஆண்டாளை போல் பாவை நோன்பு நூற்கின்றனர். அதிகாலையில் கன்னி பெண்களை மற்ற பெண்களையும் துயில் எழுப்பி ஆற்றில் நீராடி இறைவனை துணித்து வழிபடுவர். மார்கழியில் மதிந்த நன்னாளில் இந்நோன்பு ஆரம்பிக்கப்படும். மார்கழி 30 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடல் வீதம் 30 பாடல்கள் பாடப்படுகின்றன. ஆண்டாள் பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார். இவரது பாடல்கள் இறைவன் மீது இவர் கொண்டிருந்த காதலை நமக்கு எடுத்துரைக்கிறது. திருமணம் ஆகாத பெண்கள் மார்கழியில் திருப்பாவை பாடுவது மிகவும் விசேஷம். ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த சுழற்கொடி என்று மற்றும் ஒரு பெயர் கூறுவர். ஆண்டாள் பாடிய 30 பாசுரங்களில் முதல் பாசுரம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழகீர் சீர்மல்கும் ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேர் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேதோர் எம்பாவாய். இதன் பொருள், மார்கழி மாதம் பிறந்து விட்டது, முது நிலவு மதி வீசுகிறது, செல்வ வளம் நிறைந்த ஆயர்பாடியில் வசிக்கும் அழகிய மங்கையர்களே, அழகிய அணிகள் அணிகலன்களை அணிந்த கன்னிகைகளே, எழுந்திருங்கள். இன்று நாம் அதிகாலையில் நீராட கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தோழியை செய்யும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியதின் இளஞ்சிங்கம் போன்ற மகனும், தாமரை மலர் போன்ற சிவந்த கண்களை உடையவனும் ஆகிய கண்ணன், சூரிய சந்திரர்களைப் போல் பிரகாசிக்கும் திருமுகத்தை உடையவன் நாராயணனே கண்ணனாக அவதரித்து நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என கூறி தோழியரை நோன்புக்கு அழைக்கிறாள் ஆண்டாள். இது திருமணமாகாத கன்னிகைகள் நோர்க்கும் பாவை நோன்பு எனப்படும்.